மதுரை விருதுநகர் தஞ்சை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இடி மின்னல் தாக்கியதில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சோகமும் நிகழ்ந்துள்ளது. மக்களை வாட்டி வதைக்கும் கத்தரி வெயில் இன்றுடன் முடிகின்ற நிலையில் நேற்று மதுரை, சிவகாசி, பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக மரம் சாய்ந்து கார் மீது விழுந்தது. இதில் ஓட்டுநர் ஒருவர் படுகாயமடைந்தார். மதுரை சுத்தி இன்னைக்கு மழை பெஞ்சிச்சு, அதனால இன்னைக்கு வண்டி வந்துட்டு இருக்கப்போது ஒரு மரம் விழுந்துருச்சு, கார் மேல விழுந்து கார் விபத்தாச்சு. ஆளுகளுக்கு எதுவும் சேதம் இல்லை. இங்கே உள்ள ஆட்டோ டிரைவர் எல்லாம் அனைத்து மக்களும் சேர்ந்து மரத்தை ஃபயர் சர்வீஸு போலீஸு எல்லாரும் சேர்ந்து மரத்தை வெட்டி கார்களை பாதுகாத்து காவல் நிலையத்தில் நிப்பாட்டிருக்கப்பட்டது. மழை அதிகமாக பெஞ்சாலும் அந்த மாதிரி நடந்துச்சு. வாக்கியில் விட்டு அந்த மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை ஒட்டி இருக்கனால வாக்கியம் அப்படியே மழை பெஞ்சோம், சாஞ்சிருச்சு, சாஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சு. அந்த டூலர் காரங்க போய் தான் கார் பக்கத்தில் போய்க்கிருந்துச்சு. அந்த டூலர் காரங்க மேலே விழுந்து அந்த கார் மேலே விழுந்துருச்சு. அப்படியே விழுந்து அந்த டூலர் கூட ஒன்றும் இல்லை, ஊமகாயம் தான் பட்டிருக்கு. அதே மாதிரி கார்கள் உட்காந்தவங்களுக்கு அடிப்படை தான் கிடையாது. அந்த பாலச்சக்கம் தோண்டி வச்சிருந்தாங்க, அதனால அந்த மரம் கீழே வந்துருச்சு. இதேபோல் சிவகாசியில் மின்னல் தாக்கியதில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் 3 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். நீ வண்டி பின்னாடி